Hi students, I am Prema Thangaraj. 10th Maths Exercise 3.8 Question number 3. Find the values of a and b if the following polynomials are perfect squares. Submission 1. 4x power 4 minus 12x cube plus 37x square plus bx plus a. ஒரு பாலினாமியல் கொடுத்திருக்காங்க. அந்த பாலினாமியல் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா லாஸ்ட்ல நம்ம டிவைட் பண்ணி சால்வ் பண்ணும்போது ஜீரோன்னு வரணும். ஓகேவா? அதோட a and b வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த गिवन பாலினாமியலை ரைட் பண்ணிக்கலாம். சோ 4x பவர் 4 minus 12x cube plus 37x square plus bx plus a. ஃபர்ஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் டம்மோட ஸ்கொயர் ரூட் என்னன்னு ஃபைண்ட் பண்ணு. 4x பவர் 4 ஓட ஸ்கொயர் ரூட் என்ன? 2x ஸ்கொயர். நமக்கு ஸ்கொயர் ரூட் என்ன வருதோ நம்ம அத கோஷன்ல ரைட் பண்ணிக்கணும். ஓகேவா? சோ 2x ஸ்கொயர். இப்போ இந்த 2x ஸ்கொயரையும் 2x ஸ்கொயரையும் ப்ராடக்ட் பண்ணு. அப்ப 2 2 ஸ 4. x ஸ்கொயர் இன்டு x ஸ்கொயர் x பவர் 4. ப்ராடக்ட் பண்ணும்போது நம்ம பவர்ஸ் ஆட் பண்ணு. ஓகேவா? தி நெக்ஸ்ட் லெஸ் பண்ணுவோம். லெஸ் பண்ணும்போது சைன் சேஞ்ச் ஆகும். பிளஸ் டம் சேஞ்ச் டு மைனஸ். இப்போ இந்த ரெண்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த 2 டம்ஸ் டவுன் பண்றோம். மைனஸ் 12x³ பிளஸ் 37x² நெக்ஸ்ட் இந்த 2x² ஸ்கொயரும் 2x² ஆட் பண்ணுவோம். இப்போ என்ன ஆகும்? 4x² தி நெக்ஸ்ட் இந்த இன்சைடுல இருக்க அந்த ஃபர்ஸ்ட் டம்மையும் தி அவுட் சைடுல இருக்க அந்த ஃபர்ஸ்ட் டம்மை நம்ம டிவைட் பண்ணுவோம். இங்க மைனஸ் 12x கியூப் டிவைட் பை 4x ஸ்கொயர். இப்போ கேன்சல் பண்ணா 1 4 is 4 3 4 are 12. நெக்ஸ்ட் இந்த a பவர் m இது a பவர் n ஃபார்ம்ல இருக்கு. a பவர் m மைனஸ் n. அதனால இங்க 3 இருக்கு, இங்க 2 மேல போகும்போது 3 மைனஸ் 2 வரும். 3 ல இருந்து 2 லெஸ் பண்ணா வெறும் 1 இருக்கும். சோ மைனஸ் 3x ஒரே ஒரு x தான் இருக்கும். ஓகேவா? சோ மைனஸ் 3x minus 3x. செகண்ட் பார்ட் ரைட் பண்ணோம், கோஷன் ரைட் பண்ணிக்கணும். அகைன் இந்த 3 minus 3x வச்சு இந்த 2 டம்ஸ் ப்ராடக்ட் பண்றோம். இப்போ minus 3x into 4x square. இப்போ என்ன வரும்? minus 12x cube. ஏன்னா 3 4 சார் 12. x into x square x cube. ஏன்னா ப்ராடக்ட் பண்ணும்போது நம்ம பவர்ஸ் ஆட் பண்ணுவோம். இங்க பவர் 1 இருக்கு தான் மென்ஷன் ஆகும், இங்க 2 இருக்கு தான் மென்ஷன் ஆகும். இப்போ 1 plus 2 3. நெக்ஸ்ட் இந்த மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ். 3 3 சார் 9. x into x x ஸ்கொயர். த நெக்ஸ்ட் அகைன் லெஸ் பண்ணுவோம். லெஸ் பண்ணும்போது சைன் சேஞ்ச் ஆகும். பிளஸ் சேஞ்ச் டு சாரி மைனஸ் சேஞ்ச் டு பிளஸ், பிளஸ் சேஞ்ச் டு மைனஸ். இப்போ இந்த மைனஸ் 12x கியூபும் இந்த சாரி இந்த பிளஸ் 12x கியூபும் கேன்சல் ஆயிடும். இங்க 37 இங்க மைனஸ் 9. இப்போ 37 9 லெஸ் பண்ணா பிளஸ் 28x ஸ்கொயர். நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட் 2 டைம்ஸ் டவுன் பண்றோம். சோ பிளஸ் bx பிளஸ் a. நெக்ஸ்ட் இந்த 4x க்கு அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். சோ 4x ஸ்கொயர். நெக்ஸ்ட் இந்த மைனஸ் 3x மைனஸ் 3x ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணா மைனஸ் 6x. நெக்ஸ்ட் இந்த இன்சைடுல இருக்க அந்த ஃபர்ஸ்ட் டேர்மையும் இந்த அவுட் சைடுல இருக்க ஃபர்ஸ்ட் டேர்மும் நம்ம டிவைட் பண்றோம். ஓகேவா? டிவைட் பண்ணும்போது இன்சைடுல இருக்கு 28x ஸ்கொயர், அவுட் சைடுல இருக்கு 4x ஸ்கொயர். சோ 4x ஸ்கொயர். இந்த x ஸ்கொயரும் x ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். இது 1 4 is 4 7 4 are 28. சோ இங்க பிளஸ் 7, அதே போல நியூமரேட்டர்லயும் சாரி கோஷன்லயும் பிளஸ் 7. ஓகேவா? இப்போ இந்த 7 வச்சு இந்த 3 டம்ஸ் ப்ராடக்ட் பண்றோம். 7 into 4x square. So 28x square. Next 7 6 are minus 42x. Okay, 7 into minus 6x na minus 42x. Next 7 7 are plus 49. Okay, next again நம்ம என்ன பண்ணுவோம்? எப்பவுமே லெஸ் பண்ணுவோம். லெஸ் பண்ணும்போது சைன் சேஞ்ச் ஆகும். அப்போ அந்த பிளஸ் டம் சேஞ்ச் டு மைனஸ், மைனஸ் சேஞ்ச் டு பிளஸ், பிளஸ் சேஞ்ச் டு மைனஸ். நம்ம லாஸ்ட்ல ஜீரோன்னு போடுறோம். ஏன்னா வந்து இங்க பிளஸ் 28x ஸ்கொயர் மைனஸ் 20x கேன்சல் பண்ணிக்கலாம். நான் லாஸ்ட்ல ஜீரோ போட்டிருக்கேன். ஏன் ஜீரோ போட்டிருக்கேன்னா அந்த கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க இந்த
பாலினாமி ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கொடுத்துறாங்க பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா நம்ம லாஸ்ட்ல நம்ம ஜீரோ போடணும் ஓகேவா இப்போ இது ஜீரோனா இதோட ஏ வேல்யூ பி வேல்யூ ஃபைண்ட் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் என்னன்னா bx -42x = 0 இந்த லைன் ஃபுல்லா ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணும் எப்படினா சோ பிளஸ் இங்க bx தி நெக்ஸ்ட் இந்த நெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ண சைன் தான் எடுத்துக்கணும் இங்க பிளஸ் 42x பிளஸ் 42x = 0 நெக்ஸ்ட் இந்த a -49 அது ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணும் a -49 = 0 ஃபர்ஸ்ட் இந்த bx பிளஸ் 42x ஓகேவா இது ஜீரோக்கு ஈக்குவல் பண்றோம் நெக்ஸ்ட் a -49 ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணிருக்கோம் இப்போ இந்த 2 டம்ஸ்ல x காமனா வெளிய எடுத்துக்கலாம் சோ அப்ப b பிளஸ் 42 = 0 இது மல்டிப்ளைல இருக்க x ஈக்குவலுக்கு பேக் சைடு டிவைட் ஆகும் அப்ப 0 பை x 0 ஆகும் ஓகேவா சோ அப்ப b பிளஸ் 42 = 0 அப்ப b ஈக்குவல் டு இந்த பிளஸ் 42 சேஞ்ச் டு மைனஸ் 42 இதான் நமக்கு b ஓட வேல்யூ அப்பல a -49 = 0 அப்ப a ஈக்குவல் டு இந்த -49 சேஞ்ச் டு பிளஸ் 49 இது a ஓட ஆன்சர் தட்ஸ் ஆல் நெக்ஸ்ட் சப்டிஷன் 2 a x பவர் 4 பிளஸ் b x கியூப் பிளஸ் 361 x ஸ்கொயர் பிளஸ் 220 x பிளஸ் 100 இப்போ என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் இந்த क्वेश्चनல வந்து a x பவர் 4 கொடுத்துறாங்க நான் ஃபைண்ட் பண்ற a யும் b யும் ஃபர்ஸ்ட்ல இருக்கு இப்போ என்ன பண்ணலாம் நம்ம லாஸ்ட்ல இருந்து இது அரேஞ்ச் பண்ணி ரைட் பண்ணிக்கலாம் லாஸ்ட் எனக்கு 100 அத ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் 220x நெக்ஸ்ட் 361 x ஸ்கொயர் நெக்ஸ்ட் பிளஸ் b x கியூப் லாஸ்ட்ல பிளஸ் a x பவர் 4 ரைட் பண்ணிக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் 100 நெக்ஸ்ட் பிளஸ் 220x நெக்ஸ்ட் பிளஸ் 361 x ஸ்கொயர் பிளஸ் b x கியூப் பிளஸ் a x பவர் 4 ஓகேவா நெக்ஸ்ட் இப்போ 100 ஓட ஸ்கொயர் ரூட் என்ன 10 ஓகேவா சோ 10 நியூமரேட்டர்ல 10 ரைட் பண்ணிடுவோம் ஓகேவா நமக்கு ஸ்கொயர் ரூட் என்ன ஃபைண்ட் பண்றோமோ அதே தான் நம்ம நியூமரேட்டர்ல ரைட் பண்ணிடுவோம் அப்ப 10 டென்ஸ் ஆர் 100 நெக்ஸ்ட் நம்ம லெஸ் பண்ணுவோம் லெஸ் பண்ணும்போது சைன் சேஞ்ச் ஆகும் இது பிளஸ் இது மைனஸ் கேன்சல் ஆயிடும் நெக்ஸ்ட் 2 டைம்ஸ் டவுன் பண்றோம் சோ 220x பிளஸ் 361 x ஸ்கொயர் நெக்ஸ்ட் என்ன பண்ணா இந்த 10 ஐ 10 ஐ ஆட் பண்ணு 10 பிளஸ் 10 20 இந்த நெக்ஸ்ட் இந்த இன்சைட்ல இருக்க அந்த ஃபர்ஸ்ட் டைமையும் இந்த அவுட் சைடுல இருக்க ஃபர்ஸ்ட் டைமையும் நம்ம டிவைட் பண்ணுவோம் டிவைட் பண்ணா இங்க 220x / 20 இந்த 0 வை 0 கேன்சல் பண்ணிக்கலாம் இது 1 2 11 2 சார் 21 பட் 11 இருக்கு இங்க x இருக்கு அப்ப நியூமரேட்டர்ல பிளஸ் 11x ரைட் பண்ணிக்கலாம் பிளஸ் 11x நெக்ஸ்ட் 11x ஐயும் 20 ஐயும் ப்ராடக்ட் பண்ணிக்கணும் சோ 11x into 20 220x நெக்ஸ்ட் பிளஸ் 11x into 11x பிளஸ் 121x into x x ஸ்கொயர் நெக்ஸ்ட் சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சைன் சேஞ்ச் பண்ணும்போது பிளஸ் சேஞ்ச் டு பிளஸ் 10 சேஞ்ச் டு மைனஸ் பிளஸ் 10 சேஞ்ச் டு மைனஸ் இங்க பிளஸ் 220x உம் மைனஸ் 220x உம் கேன்சல் ஆயிரும் நெக்ஸ்ட் 361x ஸ்கொயர் வந்து மைனஸ் 121x ஸ்கொயர் லெஸ் பண்ணா 240x ஸ்கொயர் வரும் லெஸ் பண்ண வேல்யூ நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட் டூ வேல்யூஸ் அப்படியே ரைட் பண்ணிக்கலாம் பிளஸ் பி எக்ஸ் கியூப் பிளஸ் ஏ எக்ஸ் பவர் 4 ஓகேவா இந்த நெக்ஸ்ட் இந்த 20 அப்படியே ரைட் பண்ணிக்கலாம் இந்த நெக்ஸ்ட் இந்த 11x பிளஸ் 11x இப்போ 11x 11x ஆட் பண்ணா பிளஸ் 22x நெக்ஸ்ட் என்ன பண்ணா இந்த இன்சைட்ல இருக்க இந்த ஃபர்ஸ்ட் டைமையும் இந்த அவுட் சைடுல இருக்க ஃபர்ஸ்ட் டைமும் டிவைட் பண்ணும் டிவைட் பண்ணும்போது இன்சைட்ல இருக்க 240 சோ 240x ஸ்கொயர் டிவைடட் பை 20 இப்போ இந்த 0 ஐயும் 0 ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம் இது 1 2 12 2 சார் 24 இப்போ இங்க 12 இருக்கு இங்க x ஸ்கொயர் இருக்கு சோ அப்ப இந்த பிளஸ் 12x ஸ்கொயர் அதே போல நியூமரேட்டர் ரைட் பண்ணிக்கலாம் சார் கோஷன்ல பிளஸ் 12x ஸ்கொயர் நெக்ஸ்ட் இந்த 12x ஸ்கொயர் வச்சு இந்த 3 டம்ஸ் ப்ராடக்ட் பண்றோம்
12x square into 20. So 240 x square. Next plus 12x square into 22x plus 264x cube. The 12 yo, the 22 product panna value 264. Next x into x square na nam x cube potukom. Okay va? Next the plus 12x square into 12x square plus 144 x power 4. Ena x square yo, x square product panna x power 4 varum. Next ip again less pannuvom. So plus term change to minus, plus term change to minus, plus change to minus. Ipo idha strike out pannikalam. Next last la 0 ena the given question is perfect square nu kuduttaanga. The expression perfect square na nam last la 0 potukalam. Ipo next enna panna indha term full um 0 ku equal pannum, adhe pola indha part full um 0 ku equal pannum. Then first indha bx cube minus 264 minus 264 x cube equal to 0. In the two terms randu x cube common value eduthukalam. X cube is a common, so b minus 264 equal to 0. Ipo the x cube multiply la irukku, adu equal back sign la irundhu divide aagum. Appo 0 by x cube 0 dhaan. So b minus 264 equal to 0. Appo b equal to 264. B value find pannaach. Next the a x power 4 minus 144 x power 4 equal to 0 எடுக்கணும். Okay va? Then a x power 4 minus 144 x power 4 equal to 0. In the two terms la x power 4 a common value எடுத்துக்கலாம். அப்ப a minus 144 equal to 0. இப்போ இந்த x power 4 multiply ல இருக்குது. அது equal back side ல போது divide ஆகும். அப்ப 0 by x power 4 0 தான் வரும். So a minus 144 equal to 0. Apo a equal to in the minus 144 change to plus 144. Then a oda value. Apo a value find pannaachi, b value find pannaachi. Idha namukku answer. Okay. That's all. Thank you.